ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்று நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளாவுக்கான கணிப்பு மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துங்க. நம்ம கொடுக்குற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போது இன்றைக்கி எனக்கு கெஸிங் என்ன வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எனக்கு கெஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்றைக்கி கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசியில் ஒரு 96 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு ரெண்டு விதமும் ரெண்டுலேருந்து மூணு பேட்டர்ன் வந்து அதில் லாக் ஆச்சு. கரெக்டாக 96 அப்படின்னு சொல்லி 96 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருந்துச்சு கெஸிங்கு. ஆனால் ரிசல்ட் வந்தது பார்த்திங்கன்னா 441 அப்படின்னு வச்சுட்டா இந்த 96க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா என்ன வரும் பார்த்திங்கன்னா 441 அப்படின்னு சொல்லி வரும். 96க்கு ஃபுல் பவர் 41 கரெக்டாக கொண்டு வந்து கேமை முடிச்சிட்டேன். ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் 96 திருப்பி 69 நான் கொடுத்தேன். ஆனால் என்னடானா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு 41 அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிச்சிட்டான். ரெண்டு மூணு நாளாக நமக்கு தொடர்ந்து வின்னிங் எப்படி மிஸ் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பவராக தான் மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு நம்பரும் கொடுத்துருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 546 அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லி இந்த 546 பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியில் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த 46 அப்படிங்கிறது சி போர்டு 1 வந்து பவரில் போயிருச்சு. அதுவும் ஒருவேளை 46 வந்துருந்தால் கூட ஒரு 88 கிடச்சிருந்துருக்கும். ஏன்னா அதை பிரித்து ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன், அதுவும் மிஸ் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு எனக்கு கெஸிங் பார்க்கலாம். நாளைக்கு கெஸிங் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது திருப்பி திருப்பி அதே கெஸிங் தான் வருது நம்மளுக்கு மறுபடியும். என்னான்னு பாருங்கள், எடுக்கிற கெஸிங்கே தான் அதே இது பண்ணும். இந்த மாதம் சி போர்டு 1 2வது டைம் அடிச்சிட்டான். எல்லாமே 2வது பேட்டர்னில் தான் எடுக்கிறோம். 3வது பேட்டர்ன் கூட போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் மிஸ் ஆகுது. 3வது பேட்டர்ன் போனால் தான் மிஸ் ஆகும். ஆனால் இப்போ இல்லைன்னா 2வது பேட்டர்ன்லேருந்தே மிஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது இன்றைக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இங்கே இந்த 10 பேஸ் பண்ணி இந்த 10க்கு எப்படி 60 அடித்தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ அதை வச்சே தான் திருப்பியும் சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு 1 2 டைம் அடிச்சிட்டான். ஏ போர்டு 1 2 டைம் அடித்தாச்சு. இந்த ஏ போர்டு 1 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏபி என்ன அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகே, இந்த 10 இந்த 10க்கு தான் கீழே 60 அடிச்சிருப்பான். அது இங்கே இருக்கட்டும், அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 10க்கு ஃபுல் பவர் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 10 ஏபி 10. ஓகேங்களா? ஏபி 10 கீழே வந்து ஏசியில் 60 அடிச்சிருப்பான். கீழே ஏசியில் 60 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த ஏபி 10 ஃபுல் பவர் பண்ணோம்னா என்ன வருவாங்க? 1க்கு 6, 0க்கு 5, அப்போ 65 அப்படின்னு வரும். இதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா என்ன வரும்? 6க்கு 1, 5க்கு 0க்கு 5, அப்போ 15 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏபி 10 இங்கே 10க்கு ஃபுல் பவர் பண்ணால் 65, ஏசி 60 அதுக்கு ஃபுல் பவர் பண்ணால் 15. ஆனால் இந்த 10க்கு தான் இங்கே ஒரு 60 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த 10க்கு தான் இங்கே ஒரு 60 அடிச்சிருப்பான். இருந்தாலும் அதுபடி நான் அது மாதிரி நான் எடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1 அதுக்கு ஒரு ஏபி 10. ஏபி 10 ஃபுல் பவர் பண்ண என்ன வரும்னு சொன்னேன்? 65 அப்படின்னு சொல்லி வரும்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த 1க்கு மேலே ஏபி 65 திருப்பி 56 அப்படின்னு சொல்லி கரெக்டாக இங்கே அடிச்சிருக்கான். ஓகேவா? 65 திருப்பி 56 அப்படின்னு சொல்லி அடித்த மாதிரி இங்கே இருக்கிற 60 பவர் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 15 அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த 15 ரிவர்ஸ் பண்ணால் 51. நாளைக்கு ஏசி ஒரு 51 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலே எப்படி 10 எடுத்து பவர் பண்ணி இங்கே ரிவர்ஸ் பண்ணி ஏபிலே அடித்தானோ அதே மாதிரி அந்த 60 எடுத்து இங்கே வந்து பவர் பண்ணி ஏபி ஏசியிலே அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம கணக்குப்படி நாளைக்கு இந்த ரூட்டு படி ஏசி ஒரு 51 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 51 வந்துச்சுன்னா பி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வர்றதை நான் கொடுத்துட்றேன். பி போர்டு 9 5 வந்து ஏ போர்டு 5, பி போர்டு 0, ஏ போர்டு 1, 501 அப்படின்னு சொல்லி வரலாம். இல்லை 571 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படிங்கிறது என்னோடய ஒரு கெஸிங்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது ஒரு பேட்டர்னு.
ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கரெக்டாக எப்படி ஆடியிருக்கான் பாருங்கள். பி போர்டு 4, ரெண்டு நாள் விட்டு பி போர்டு 4, ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் பி போர்டு 4, ஓகேங்களா. ஃபஸ்ட் அடிக்கும்போது 64, ரெண்டாவது 94, மூணாவது ஒரு 34 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் வந்து 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அந்த 4 கரெக்டாக ரெண்டு ரெண்டு நாள் விட்டு கேப்பில் கரெக்டாக அடிச்சிட்டு வந்துட்டான். இப்போ அந்த 4க்காக ஒரு கேம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4 அடித்து மறுநாள் இருந்து பிசியில் 92, அடுத்த நாள் ஏசியில் 92, ஒருவேளை நாளைக்கு ஏபியில் ஒரு 92 அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்னு சொல்லி தான் பேசிங்க. ஏ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அவன் பவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று டைரெக்டாகவோ ரிவர்ஸ் பண்ணி அடிக்கணும். அப்போ நம்ம கணக்கில் நாளைக்கு ஏபியில் ஒரு 92 ஒரு 29 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் வந்து அவன் டைரெக்டாக தான் அடிக்கணும். அதையும் வந்து எதுவும் ட்விஸ்ட்டு வைக்கிறானாங்கிறத தெரியல. ஏற்கனவே பவரில் தான் போயிட்டுருக்கு எல்லாமே. பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு நம்பரை பவர் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 92 இல்லை 29 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு உங்கள் கணக்கில் என்ன வருதுன்னு பாருங்கள். என் கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இங்கே 6-1-8 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதே மாதிரி இங்கே 6-1-8 அப்படின்னு சொல்லி நாளைக்கு சி போர்டு ஒரு 8 வருமோ அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஐடியா தான். அப்படி வந்துச்சு அப்படின்னா 928 இல்லை 298 அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கேசிங்க. ஓகேவா, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்து இந்த ரூட்டில் போகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சி போல் வேறு ஏதாவது ரூட்டு படியோ பேட்டர்ன் படியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சி போல் அதில் சேர்த்து நீங்கள் 3 டிஜிட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பேட்டர்ன் இருக்குது, லாஸ்ட் பேட்டர்ன், அதையும் சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். வீக்லி சார்ட்லேயுமே இது ஒரு மாதிரியான கேசிங்க தான். ஓகேவா, இதுவும் ஓரளவு சேம் நம்பர் தான் இதுலேயும் கிடைக்குது. இப்போது இங்கே ஒரு 107 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏபி என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள். அப்படியே கிராஸில் இங்கே 599 அப்படின்னு அடிக்கும்போது இங்கே பிசி, இங்கே வந்து ஏபி, இங்கே பிசி, அப்போ இங்கே ஏசி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னது 10 ஏபி, ஏபி 10, பிசி 99, ஏசி 01. ஓகேவா, புரிஞ்சிச்சா? நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 99 01 ஏபி பிசி ஏசி, சரியாக போச்சா? இப்போது இந்த 10 அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா 65 அப்படின்னு வரும். இந்த 99 அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 44 அப்படிங்கிறது வரும். இந்த 01க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா ஒரு 56 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, 10க்கு 65 வரும், அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 56 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிட்டான். ஏபி மேலே வந்து ஏபி பிசி ஏசி, இங்கே ஏபி கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்போது இந்த 99 அப்படிங்கிறதுக்கு 44, அந்த 44 கரெக்டாக நமக்கு ஏபிலே 44 அப்படின்னு வந்துருச்சு. இப்போது எப்படி அவன் இங்கேருந்து இந்த 56க்கு இந்த 56 எடுத்து அங்கே அடித்தானோ அதே மாதிரி இந்த 65 எடுத்து நாளைக்கு இங்கே அடிக்கலாம் அப்படிங்கிறதான் கேசிங். ஏபி 65 நாளைக்கு கேசிங்க, ஏபி 65 அப்படின்னு சொல்லி வரலாம். ஏபியில் நாளைக்கு 65, சப்போர்ட்டுக்கு ஒரு 56 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா, 65 அப்படின்னு சொல்லி வந்தால் சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வர்றதை எனக்கு கொடுத்துட்றேன், 650 கொடுப்பேன், இல்லை அப்படின்னா 657 அப்படின்னு கொடுக்கலாம். ஒருவேளை இந்த 56 வந்தாலும் அப்படி ரம்மி நம்பர் மாதிரி இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 56 0 56 7 5 6 7 அப்படிலாம் ஏன்னா இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள், இவ்வளோ தான் கெஸிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு டிக்கெட் மட்டும் அளவாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.